அனைவருக்கும் வணக்கம். வரலாறு வீட்டுக்குள்ளேருந்து இன்றைக்கி நம்ம சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கானாடுகாத்தான் அரண்மனை தான் வந்திருக்கோம். இந்த கானாடுகாத்தான் அரண்மனை 1912 கட்டப்பட்டது. இந்த அரண்மனையை அண்ணாமலை ராஜா அண்ணாமலை செட்டியார் தான் கட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் இந்த அரண்மனையை கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் கர்நாடகாத்தான் அரண்மனை. முழுக்க முழுக்க கிழக்காசிய நாடுகள்லேருந்து தேக்கு மர ஜாமான்களும் ஐரோப்பிய நாடுகள்லேருந்து பளிங்கு கண்ணாடி பொருட்களும் இறக்குமதி செய்து இந்த அரண்மனையை கட்டியிருக்காங்க. இந்த கர்நாடகாத்தான் பேரூராட்சி தமிழக அரசால் புராதன சின்னமாக அறிவிக்கப்பட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்த கர்நாடகாத்தான் அரண்மனையை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இந்த கட்டிடக்கலையை ஆய்வு செய்கிறதுக்கே நிறையா பேர் வந்துட்டு போகிறாங்க. ஒரு சிறப்பான கட்டிடக்கலை. இந்த அரண்மனைக்கு 2 நுழைவாயில். நுழைவனுடைய முன்புறத்தில் ஒரு பெரிய திண்ணை அமைப்பு இருக்கும், பெரிய தாழ்வாரம். ஒரு 20 பேருக்கு மேலே அமரக்கூடிய அளவில் கட்டியிருக்காங்க. அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை. இப்போ விடலை, முன்னாடி அனுமதி இருந்தது. இப்போ கொரோனாவால் அனுமதி இல்லை போல். நாங்கள் உள்ளே போக முடியல, வெளியிலேருந்து தான் பார்க்க முடியுது. இந்த அரண்மனைக்குள்ளே கிரானைட் கற்களால் நிறைய தூண்கள் வந்து செய்யப்பட்டிருக்கதாக சொல்லப்படுது. ஒரு மிகப்பெரிய அரண்மனை. இந்த அரண்மனையில் வாழ்ந்தவங்க சடங்கு சம்பிரதாயம் அந்த மாதிரி திருமண நிகழ்ச்சி எதுக்குமே வந்து மண்டபத்துக்கு போனதில்லை. இந்த அரண்மனைக்குள்ளேயே அவங்க நடத்திடுவாங்க. இதுவே ஒரு கல்யாண மண்டபம் போல தான் இருக்கும். இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் அல்லது நகரத்தார்னு அழைக்கப்படக்கூடியவங்க இவ்வளவு பெரிய அரண்மனை போல் வீடை கட்டுறதுக்கும் உயரமான அளவில் வீடை கட்டுறதுக்கான ஒரு காரணம் இருக்குது. இவங்களுடைய பூர்வீகம் பார்த்தோம்னா காவிரி பூம்பட்டினம், அதாவது பூம்புகார் துறைமுகம் சொல்லுவோம். சோழர்களுடைய துறைமுகமாக இருந்த பகுதி இதுதான் வந்து இந்த நகரத்தாரங்களுடைய பூர்வீகமாக இருந்தது. அந்த பகுதி வந்து இப்போ மயிலாடுதுறையினுடைய மாவட்டத்தின் கீழே இருக்குது. அங்கே வந்து இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டு அந்த பகுதியில் வாழ்ந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் அல்லது நகரத்தார் அப்படின்ற இந்த மக்கள் குடிபெயர்ந்து மதுரையில் உள்ள பாண்டிய மன்னர்கிட்ட வந்து தங்க இடம் கேட்டதாகவும், பாண்டிய மன்னர் வந்து புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தில் 96 ஊர்களை வந்து இவங்களுக்கு வந்து வழங்கியதாகவும் சொல்லப்படுது. அந்த 96 ஊர்களில் இப்போ 76 ஊர் வந்து இந்த நாட்டுக்குட்டி செட்டியாரினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டால் இந்த நாட்டுக்குட்டை செட்டியாரினுடைய கட்டிடக்கலை இருக்கும். அது காரைக்குடி பகுதியை சுற்றுலாத்தலமாகவே மாற்றிடுச்சு. அந்த அளவுக்கு இவங்களுடைய கட்டிடக்கலை சிறப்பாக இருக்கும். இந்த அரண்மனைக்குள்ளே நமக்கு போக அனுமதி கிடைக்காதனால அரண்மனையை சுற்றி வந்துட்டுருக்கோம். இதுதான் சுற்றுப்புற சுவர். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு நீளம் உள்ளது. இந்த பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுமே பெரிய பெரிய அரண்மனை போல தான் இருக்கும். அதனால தான் தமிழக அரசால் புராதன நகரமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வந்து வீடுகளை மட்டும் இந்த அளவுக்கு பெரிய கட்டிடக்கலையில் சிறப்பாக கட்டலை. கோவில்களுக்கு இவங்களுடைய பங்கு அதிகமாக இருக்கும். கோவில் முன்னாடி தெப்பக்குளம் கட்டுறது, கோவில்களை விரிவுபடுத்தி கட்டுறது, கும்பாபிஷேக பணிகள் நடத்துறது, இது மாதிரி நிறைய பணிகள் வந்து இவங்க செய்வாங்க கோவில்களுக்கு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இந்த அரண்மனையின் பின்பக்க வழி. முன்பக்கத்தில் 2 வழி இருக்கும், பின்பக்கத்தில் 1 வழி, மொத்தம் 3 வழி இருக்குது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே அரண்மனை போல தான் இருக்கும். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆயிரத்தி 1912 கட்டப்பட்ட இந்த அரண்மனை 100 ஆண்டுகளை கடந்தும் இன்னும் சிறப்பாக காட்சி அளிக்குது. அண்ணாமலை செட்டியாரனுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இப்போ வந்து குடியிருக்கிறாங்க. அவங்க தான் அந்த அரண்மனையை வந்து பராமரித்து வச்சுருக்காங்க. அரண்மனையினுடைய முன்பக்கத்தில் மிகப்பெரிய தெப்பக்குளம் ஒன்று இருக்குது. இந்த நகரத்தார்கள் இருக்கக்கூடிய பகுதியில் கோவிலும் தெப்பக்குளமும் அதிகமாக இருக்கும். பாரம்பரிய கட்டிடக்கலை, கோவில்கள், தெப்பக்குளம், இது மாதிரி சிறப்பான வசதி வாய்ப்போட இந்த நகரத்தார்கள் வந்து கட்டிடக்கலையில் சிறந்து விளங்கியிருக்காங்க. இது போன்ற பாரம்பரிய மிக்க இடங்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இணைந்திருங்கள். வரலாறு மிகவும் நன்றி.